ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ஃபியூ டேஸாகவே ரொம்ப வைரலாக இருக்க நீட்டை பற்றின ஜெகதீஸ்வரனோட இறப்பும் அப்புறம் அவரோட அப்பாவோட இறப்பும் எதனால அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு பேரோட இறப்புக்கும் இந்த நீட் தான காரணம். இந்த மாதிரி நிறையா உயிர் எடுத்திருக்கு நீட். இந்த நீட் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? நீட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் வந்து டாக்டர்ஸ் டீம், ஸ்டூடெண்ட்ஸ் டீம் அண்டு யூத் டீம், அந்த மூணு டீமும் சேர்ந்து இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து இன்றைக்கி நிறையா இடத்துல நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது யாருக்கு எதிர்ப்பானா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறம் நம்மளோட கவர்னர் ஆர் என் ரவிக்கும் ஆப்போசிட்டாக இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி இதை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த நீட் வந்து வேல்யூபிளாக அன்வேல்யூபிளாக? சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த நீட் எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நீட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குன்னா 2013 தாங்க இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்களோட 12th மார்க்ஸை வச்சு அவங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நீட்டோட டோட்டல் மார்க்ஸ் அவ்வளோனா 720 மார்க்ஸ்ங்க. இது என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வருதுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜியாலஜிலேருந்து வருது. இதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னா எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸாக இருக்குது. இதோட போர்ஷன் வந்து சிபிஎஸ்இயோட போர்ஷன் பேஸுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எத்தனை அட்டம்ஸ் எழுதலாம்? நீங்கள் இது 3 அட்டம்ஸ் தாங்க எழுத முடியும். 3 அட்டம்ஸ்க்கு மேலே அவங்களால எழுத முடியாது. இதோட ஏஜ் லிமிட் என்னதுன்னா ஏஜ் லிமிட் இப்போ வந்து இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து 25க்கு கீழே இருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும். இப்போ வந்து ஏஜ் லிமிட்டை எடுத்துட்டாங்க. சரி, இது எத்தனை செக்ஷன் இருக்குன்னா ஏபி அப்படின்னு ரெண்டு செக்ஷனாக பிரிக்கப்படுது. செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸும் செக்ஷன் டீல பியில் வந்து 15 கொஸ்டின்ஸும் இருக்குங்க. இது வந்து சிபிஎஸ்இ பேஸ்டு போர்ஷன்ஸாக வந்துருக்கனால நார்மலாக தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால இது வந்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தனியாக கோச்சிங் போய் தான் அவங்க வந்து எழுதணும். இது வந்து ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டோ இல்லை நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும்னா முடியாதுங்க. ரொம்பவே டஃப்பான கொஸ்டின்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அவங்க வந்து கோச்சிங் கிளாஸஸை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே ஃபினான்ஷியலில் இருக்கவங்க வந்து அதுவும் முடியாது. ஸோ அவங்களோட அந்த டாக்டர் கனவை குளிக்க வண்டி புதைக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இதில் என்னோட கருத்து என்னென்னா நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இதில் உங்களோட கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை படித்து பார்க்குறேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கில் வந்து தீர்வாயிராது. ஸோ வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தாங்க, சாகிறதுக்கு இல்லை. வாங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம்.